ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஸ்ரீரெடி பிளானை பற்றி சொல்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நான் ஏசி பஸ் தான், ட்ரிபிள் ஷேரிங் ரூமு ஹோட்டல். ஸோ நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நம்ம வந்து ரூமு பஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ட்ரெயின் டிக்கெட் நம்ம புக் பண்ணுவோம். மொத்தம் ஓவராலாக பார்த்திங்கன்னா 9 நாள் கணக்கு வருது. சென்னைக்கு வரும்போது நம்ம 9வது நாள் தான் வருவோம். 8 நாள் கணக்கு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 8500 வருது நமக்கு. ஸோ ஒன்லி ஷீரடி மட்டும் பார்க்கல. நம்ம ஷீரடியில் ஒரு நாள், 1.5 நாள் ஷீரடியில் இருப்போம். த்ரியம்பகேஸ்வரர், அப்புறம் கிருஷ்ணேஸ்வர், அப்புறம் பீமாசங்கர். ஸோ மூணு ஜோதிர்லிங்கத்தை 3 நாள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்குது ஷீரடியிலேருந்து. ஸோ நம்ம வந்து ரூம் புக் பண்ணியிருக்கிறது ஷீரடியில் தான். ஸோ ஒரு நாள் அவுரங்காபாத் போகிறோம் கிருஷ்ணேஸ்வரரை பார்க்க, இன்னொரு நாள் த்ரியம்பகேஸ்வரரை பார்க்க போகிறோம், இன்னொரு நாள் பீமாசங்கரை பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு நைட்டு வந்து ஸ்டே பண்ணுவோம். பீமாசங்கரை பார்த்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணாமல் நேராக நம்ம மந்திராலயத்துக்கு கிளம்புவோம். ஸோ அது பூனைக்கு ஜங்ஷனுக்கு வந்துட்டு பூனேலேருந்து மந்திராலயம் ட்ரெயினை பிடிப்போம். ஸோ மார்னிங் மந்திராலயத்துக்கு வந்து ரீச் ஆன பிறகு மந்திராலயத்தில் இருக்க ராகவேந்திரா டெம்பிளையும் பார்ப்போம். ஸோ இவ்வளோ செலவு பண்ணி போகிறோம், அதனால் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணுன்ற இந்த பிளான் போட்டிருக்கேன். ஓன்லி ஷீரடி மட்டும் போகிறதா இருந்தால் நமக்கு 4 டேஸ் என்ன 4 to 5 டேஸ்க்குள்ளே நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா காஸ்ட்டும் கம்மியாக தான் ஆகும். நான் வந்து கிட்டக்க எல்லாம் ஒரு 90 to 120 கிலோமீட்டர்ஸ் இருக்க டிஸ்டன்ஸில் இருக்க எல்லா கோயிலையும் பார்க்கலான்னு நான் இந்த பிளான் போட்டிருக்கேன். நீங்கள் தனியாக போகிறதுனாலும் உங்கள் ஃபேமிலியோடு போகிறதுனாலும் இந்த வீடியோ, இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளானும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 27ஆம் தேதி 5வது மாதம் நாங்கள் கிளம்புறோம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் இருக்க டீட்டெயில்ஸ் யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில் நான் வந்துட்டு இந்த அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.